இந்த காணொளியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொழுது போகாம வெத்தலைய வாயில போட்டு மென்னு தின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாமல் செய்யவே இல்லை. வெத்தலைய நல்லா மென்னு சாப்பிட்றதுனால வாய் மணக்கும், உடம்புக்கு ஒரு வித புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் மீறி பல நம்ப முடியாத நல்ல விஷயங்கள் இந்த வெத்தலையில் இருக்குது. வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, இதை மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா வெத்தலையை மென்று அதோட சாரை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினீங்கன்னா போதும், இந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறும். வெற்றிலையை பயன்படுத்துகிறப்ப அதோட காம்பை கிள்ளிட்டு தான் பயன்படுத்தணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சி சளி அதிகமாக இருக்குங்க, சுவாசிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா ஒரு வெத்தலையை எடுத்துக்கணும். அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகெண்ணெய், இதில் ஏதாவது ஒரு எண்ணெயை எடுத்து நல்லா தடவிக்கணும். அப்புறமா ஒரு அகல் விளக்கில் இந்த வெத்தலையை காமிச்சு பொறுக்கிற சூட்டுக்கு சூடு ஏற்றிக்கணும். இதை அப்படியே மார்பில் பத்து மாதிரி போட்டுக்கணும். இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இதை இரவு படுக்க போகிற நேரத்தில் செய்யலாம். இது நுரையீரலில் உள்ள சளியை எல்லாத்தையும் வெளியேற்றும். ஒரு வயசை தாண்டின குழந்தைகளுக்கு கூட இந்த முறையை செய்யலாம். ஆனால் சூடு அதிகமாக இருக்கக்கூடாது. சில பெண்களுக்கு மார்பகத்தில் பால் கட்டிக்கும். அதை மாதிரியான பிரச்சனை உள்ள பெண்கள் வெத்தலையை சூடுபடுத்தி அதை மார்பு மேலே வச்சு கட்டலாம். வெத்தலை ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். சில பேருக்கு தாய்ப்பால் சுரப்பு ரொம்ப குறைவாக இருக்குங்க, அவங்க வெத்தலையில் விளக்கெண்ணெயை தேய்ச்சி அதை தீயில் காமிச்சு பொறுக்கிற சூட்டில் மார்பகத்தில் கட்டிட்டு வரணும். இது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும். உடம்புல சொறி, சிரங்கு, படை இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அஞ்சு வெத்தலையை எடுத்துக்கணுங்க. அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பொறுக்கிற சூட்டில் சொறி, சிரங்கு, படை இருக்கிற இடத்துல இதை தடவணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறைய செய்யும். சர்க்கரை நோய் உள்ளவங்க அப்பப்போ ஒரு வெத்தலையை சாப்பிடலாம். இது சர்க்கரையோட அளவை ஓரளவுக்கு குறைக்கும். எக்காரணத்தை கொண்டும் வெத்தலையோட புகையிலையை சேர்த்து சாப்பிடவே கூடாது. புகையிலை புற்றுநோயை உருவாக்கக்கூடியது. தலைவலி அதிகமாக இருந்ததுன்னா ஒரு வெத்தலையை நல்லா கசக்கி அதில் கொஞ்சம் கற்பூரத்தையும் சேர்த்து குழப்பி தலைவலி உள்ள இடத்துல தேய்ச்சிட்டு வந்தால் போதும். தலைவலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். தேல் கடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த விஷம் உடம்பில் இறங்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு வெத்தலை எடுத்துக்கணும். அதில் பத்து மிளகை வச்சு நல்லா மடித்து வாயில் போட்டு பொறுமையாக மெல்லணும். அதோட சாறு உள்ளே போக போக விஷம் முறியும். வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஒரு வெத்தலையை மென்று சாப்பிட்டா அது சரியாயிடும். சளி தொல்லை, ஆஸ்துமா இதனாலாம் அவஸ்தப்படுறவங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணியை விடுங்க. அதில் மூணு வெத்தலையை இப்படி பிச்சு போடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இதா பாருங்க, நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பத்து மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்துக்குங்க. கடைசியாக மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக இதில் கலந்துக்குங்க. திரும்ப ஒரு தடவை இதை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இதை வடிகட்டிக்கலாம். இப்போ சுவைக்காக இதில் ஒரு ஸ்பூன் தேனையும் சேர்த்துக்கலாம். நெஞ்சு சளி, வறட்டு இருமல் இது எல்லாம் சரியாயிடும். நெஞ்சு சளி, வறட்டு இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து மூணு நாள் குடிக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்துலாம் குடிக்கக்கூடாது. சாதாரணமாக வாரத்துக்கு ஒரு நாள் இதை பயன்படுத்தினா போதும். குழந்தைகளுக்கும் ஒரு கா டம்ளர் அளவுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கும் அதிகமாக இந்த சாரை கொடுக்கக்கூடாது. வெத்தலையை பயன்படுத்தினாலே கண்டிப்பாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. உங்களுக்கு நெஞ்சு சளியோட கொஞ்சம் தும்பலும் இருந்ததுன்னா இந்த வெத்தலையோட கொஞ்சம் திப்பிலி, கடுக்காப்பொடி இதெல்லாம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம். இது உடம்பில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக கொடுக்கும். மூச்சு திணறல் இருந்ததுன்னா அதை போக்கும். உடம்பில் உள்ள பிஹெச் அளவை சரி செய்யும். தொண்டையில் புண்ணு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அதை மாதிரி சமயங்களில் ஒரு வெத்தலை எடுத்து அதை நல்லா கசக்கி அதோடய சாறு கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டையில் படுற மாதிரி மென்று சாப்பிடணும். இது தொண்டையில் உள்ள புண்ணை ஆத்துறதுக்கு உதவும். வெத்தலை சாறு ஒரு சிறுநீர் பெருக்கிங்க. சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கு சிறுநீர் பிரிகிறதுல சிக்கல் இருந்ததுன்னா வெத்தலை சாறு பயன் கொடுக்கும். இது சிறுநீரை நல்லா பிரிக்கும். இது உடம்பில் உள்ள காயத்தையும் ஆற்றக்கூடியது. அதே மாதிரி சில பேர் அடிக்கடி ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அப்படிப்பட்டவங்க இதை குடித்தாங்கன்னா அந்த ஏப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது நாம் சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு உதவுது. மலச்சிக்கல பிரச்சனை இருந்தாலும் அதையும் இது சரி செய்யும். வெத்தலையில் இருக்கிற வேதிப்பொருள்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள இரத்த நாளங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. இதனால் இரத்த ஓட்டம் சீராகி ஆண்களோட விரைப்புத்தன்மை பிரச்சனையும் சரியாகுது. குளிர்காலத்தில் வர ஜலதோஷம், இருமல், இதுக்கெல்லாம் இது ஒரு அருமையான மருந்து. உங்களுக்கு ரொம்ப செரிமான பிரச்சனை இருந்ததுன்னா வெத்தலையை ஒன்று எடுத்து அதில் மிளகை வச்சு மடித்து சாப்பிட்டு வந்தாலே போதும், செரிமான பிரச்சனையெல்லாம் காணா போயிடும். நீங்கள் எப்பேற்பட்ட உணவை சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு வெத்தலையை எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, அதோடய சாறு, பல்லு, ஈறு இங்கெல்லாம் தங்கியிருக்கிற கிருமியை அழிக்கும். பர் சொத்தை, பற்கூச்சம் இதெல்லாம் வராமல் தடுக்கும். வெத்தலையில் சுண்ணாம்பை தடவி மென்று சாப்பிட்டு வரவங்களுக்கு எலும்புகள்லாம் வலுவாக இருக்கும். பொதுவாக வெத்தலையை சாப்பிட்டாலே நல்லா தூக்கமும் வருங்க. ஆனால் முக்கியமான விஷயம், உடம்புக்கு இது உஷ்ணம், அதனால் அதிகமாகலாம் பயன்படுத்தக்கூடாது. மூட்டு வலி உள்ளவங்க வெத்தலை சாறை எடுத்து மூட்டு வலி உள்ள இடத்துல தடவிட்டு வந்தாலே வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதில் பக்க விளைவு எதுவும் கிடையாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.